ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலில் வந்திருக்க பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் மொபைலுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ்பி கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10% வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டீல், ஒன் ப்ளஸ் நாட் C4 ஆல்ரெடி 24,000 சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு 22K அவைலபிளாக இருக்குமா. ஆஃபர் எஸ்பி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21,749 கிடைக்கும். ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 2 ஃப்ரீயாக தராங்க. சாம்சங் கேலக்ஸி M35 ஒரு நல்ல கேமரா மொபைல். ஆக்சுவலாக 20,000 செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிட்டு இருந்தது, இப்போதைக்கு 15,000 சேல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது போக எஸ்பி கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டுக்கு ஆஃபர்ன்றது நமக்கு இருக்குது. 13,749 நம்மளால் இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். உண்மையிலேயே ஒரு நல்ல ஆஃபரில் இருக்குது. சாம்சங் சேல்லேருந்து ஒரு நல்ல கேமரா மொபைல், ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்த்தீங்க. இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், பட் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது, அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஐக்கூ Z9X ஒரு 11,000-12,000 பக்கமாக பார்க்குறீங்கன்னா சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் 13,000 தான் சேல் ஆகிட்டு இருந்தது, இப்போ 14,000 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கூப்பன் டிஸ்கவுண்ட் 500 இருக்குது. எஸ்பி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,250 ரெடியூஸ் ஆகும். டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கனாலும் ரெடியூஸ் ஆகும். ஸோ எஃபெக்டிவாக நம்மளால் 12,300 இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குறீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். பேக் கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், செல்ஃபி கேமரா மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நண்பா. அண்ட் ரியல்மி 70 டர்போ 5G நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன், ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்குள்ளான்னு பார்க்கும்போது 15,000 ஒரு தரமான கேமிங் மொபைல் வாங்கலாம்னா இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம். ஆல்ரெடி லான்ச் பண்ணும்போதே லான்ச்சிங் ஆஃபராக 15,000 தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் ப்ரைசிங் 17,000 தான் வச்சுருந்தாங்க. ஸோ 17,000 இப்போ 2,000 கூப்பன் டிஸ்கவுண்ட் கொடுத்து இப்போதைக்கு 15,000 நம்மளால் வாங்கிக்க முடியும். ஒரு நல்ல மொபைல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நண்பா. அண்ட் அடுத்தபடி ஐக்கூ Z9S 5G நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். 20,000 லான்ச் ஆகிட்டு இருந்தது, இப்போதைக்கு கரண்ட்லி அன் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1,500 நமக்கு கம்மியாகுது நண்பா. அண்ட் போக்கோ X6 108 MP கேமராவோட ஆம்ல டிஸ்பிளேயோட வந்த ஒரு மொபைல், ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். 14,000 சேல் ஆகிட்டு இருந்தது, இப்போதைக்கு 13,000 ப்ரைஸ் குறைச்சிருக்காங்க. அனது போக எஸ்பிஐ கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டுக்கு நமக்கு ஆஃபர்ன்றது இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக 11,800 நம்மளால் வாங்கிக்க முடியும் நண்பா. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு 108 MP கேமராலாம் வேணும், ஆம்ல டிஸ்பிளேலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோ X6 கன்சிடர் பண்ணலாம். 60 MP செல்ஃபி கேமராவும் இருக்கும். ஸோ செல்ஃபியும் கொஞ்சம் பார்க்குறீங்கன்னா அதை வாங்கிக்கோங்க. ரியல்மி GT 60 30,000 லான்ச் ஆகிட்டு அந்த மொபைல், இப்போதைக்கு கூப்பன் ஆஃபர் 5,000 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 3,000 கூப்பன் ஆஃபர் அண்ட் எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு டெபிட் கார்டுக்கு இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 25,000 நம்மளால் எஃபெக்டிவாக வாங்கிக்க முடியும். 25,000 ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 120W ஃபாஸ்ட் சார்ஜிங், 5500 mAh பேட்டரி, Snapdragon 7+ Gen 3 நல்ல டாப் குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ப்ளஸ் நாட் CE4 லைட், நான் இந்த மொபைலை பற்றி பேசினது கூட இல்லை, ஏன்னா ஒர்த் இல்லாத மொபைல் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா Snapdragon 695 எத்தனை வருஷத்தோடு அவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் அந்த மொபைல் எனக்கு கண்டுக்கிறது இல்லை. ஐக்கூ Z9S Pro 5G உண்மையிலே ஒரு நல்ல ஃபோன், நல்ல ரேட்டில் லான்ச் ஆகிருக்கு. 25,000 சேல் ஆகிட்டு இருந்தது. போது அது இஎம்ஐ இல்லாமல் வாங்கினீங்கன்னா 2,200 நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ சூப்பரான ஆஃபர் தான் அது. டெபிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1,250 தான் டிஸ்கவுண்ட் வருது, பட் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 3,000 டிஸ்கவுண்ட் வருது. ஸோ கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்க யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. 22,000 ஒரு ஸ்லீக்கான மொபைல் வாங்கலாம்னா நீங்கள் இந்த மொபைலை வாங்கலாம் கைஸ். Snapdragon 7 Gen 3 பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, பட் டிஸ்பிளே ஆகட்டும் டிசைன் ஆகட்டும் பார்க்குறதுக்கு ஐ கேட்சியான டிசைனாக இருக்கும். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மொபைல்ஸ்க்கு மத்தியில் ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை மற்ற சேனல்ஸில் செக் பண்ணிட்டு கூட வாங்கிக்கோங்க. ஓகே, மற்ற ஆஃபர்ஸ் எல்லாமே எனக்கு நல்லதாக படலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் மட்டும் நான் கவர் பண்ணுறேன். ஒன் ப்ளஸ் நாட் 4G ரியல்மி GT 60 பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மொபைல் தான். என்ன, எங்கள் செல்ஃபி கேமரா மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 30,000 லான்ச் ஆகிட்டு இருந்து தான் கூப்பன் டிஸ்கவுண்ட் 2,000 இருக்குது. எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு 2,250 டிஸ்கவுண்ட் இருக்குது, 2,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 26,000 நம்மளால் வாங்கிக்க முடியும். ரியல்மி GT 60 வேணாம், ஒன் ப்ளஸ் ப்ராண்டில் தான் வேணும்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஐக்கூ Z9 5G 20,000 லான்ச் ஆன மொபைல், 19,000 சேல் ஆகிட்டு இருந்தது, இப்போ 18,500 தான் சேல் ஆகுது போல். கிரெடிட் கார்டுக்கு 2,750 டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 15,750 நம்மளால் வாங்கிக்க முடியும். ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி நீங்கள் கேமிங்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இதுவும் ஒரு நல்ல மொபைல். ஐக்கூ Z9 Lite 5G இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல 5G மொபைல். 10K பார்க்குறீங்கன்னா ரியல்மி C65 அந்த மாதிரி நிறைய மொபைல்ஸ் இதே ப்ராசஸரோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, Dimensity 6300. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நண்பா.
ஏன்னா இந்த காம்படிஷன் 10,000 ரூபா நம்ம பார்க்கும்போது எல்லா மொபைலும் கிட்டத்தட்ட சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐக்கூ கிட்டேருந்து பார்க்குறீங்கன்னா ஐக்கூ Z9 Lite நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அடுத்தபடியாக போக்கோ X6 5G ஒரு நல்ல ஆஃபர் இருக்குது. ஆல்ரெடி 18,000 ரூபாய்க்கிட்ட சேல் ஆகிட்டு இருந்த மொபைல் இப்போ ப்ரைஸிங் 16,000 ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க. அண்ட் அது போக கிரெடிட் கார்டு ஆஃபர் 1,500 ரூபாய் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா 14,750 வாங்கிக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு ஓரளவுக்கு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா போக்கோ X6 ஒரு நல்ல ஃபோனாகவே இருக்கும். ஓகே, அவ்வளோதான் நண்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து ஃப்ளிப்கார்ட்டோட டீல்ஸை பார்க்கலாம். இதுபடியே பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல டெவலப்மெண்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், நண்பா.